நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, நாலு பேத்துக்கு புரியக்கூடாது தெரியக்கூடாது இப்படின்ற மாதிரி தான் ஒரு குட்டி நாடை சீனா போட்டு மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு வந்துச்சுங்க. ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, அந்த குட்டி நாடு கூட சீனாவை ஒரு பொருட்டாகவே மதிக்கல. நீ என்ன வேணால் சொல்லிக்க, அவங்க கூட சேராத எங்க கூட சேராதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு யார் யார் ஆகலையோ அவங்களாம் தேடி பிடிச்சி தான் போய் அவங்க கூட தான் கூட்டணி போடுவேன்னு சொல்லிட்டு தைவான் வந்து இந்தியா கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் வந்து போட போகிறதா சில செய்திகள் வந்து வருது. இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் அடிக்க போது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ், இந்த ஃபோன், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு செமிகண்டக்டர் ஒரு முக்கியமான விஷயமாக வந்துருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாக இந்த செமிகண்டக்டருக்கு அதிகமான தட்டுப்பாடு இருக்குது, சிப்புக்கு அதிகமான தட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸ் அதிகமாக இருக்கனால இந்த ஃபோன் இதுக்கான யூசேஜ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து செமிகண்டக்டருக்கு தட்டுப்பாடு அப்படின்றது, ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிருது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து செமிகண்டக்டர் தட்டுப்பாடுனால ரொம்பவே அடி வாங்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னென்னா, உலக நாடுகளே வந்து செமிகண்டக்டரை எந்த ஒரு நாடை சார்ந்திருக்காங்கன்னா சைனாவை சார்ந்து தான் வந்திருக்காங்க. சீனா தான் வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து செமிகண்டக்டரை வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால மற்ற நாடுகள்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கப்ப சீனா வந்து தன்னோட வேலையை வந்து காட்டிடும், அதுக்கான ப்ரைஸ் அதிகப்படுத்துது, என்ன வேணால் வந்து பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ்க்கு மற்ற நாடுகளை வந்து மாற்று நாடுகளாக வந்து தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குவாட் நாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ரேர் எர்த் மினரல்ஸை வந்து அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க நாட்டில் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பேசினாங்க. இப்போ வந்து சீனாவுக்கு அடுத்த நாடாக யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் வந்து தைவான் வந்து இருக்கு. ஸோ அதனால் தைவான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நாடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஒரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறதுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தான் வந்து ஒரு விஷயமாக வந்து பார்த்துருக்காங்க. தைவானுக்கும் இந்தியாவுக்கும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து இது சம்மந்தமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து தந்தப்பில் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் வந்து முனைப்பு காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த 2021 எண்டுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விரைவான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 7.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்தியாவும் தைவானும் வந்து சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து உருவாக போகுது. இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து அதுக்கான இடம், அதுக்கான நீர் வசதி இது எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற நாடுகள்லேருந்து தயாரிக்கிறதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பிளான்ட் அமைக்க வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து நாங்கள் 50% நிதி உதவி வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஹெல்ப்பை இந்தியாவும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து சீனா ஒதுக்கிட்டாங்கன்னா நம்ம நாட்டில் செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணலாம். செமிகண்டக்டரோட தேவை வந்து இனிமேல் தான் வந்து உலக நாடுகளுக்கு அதிகமாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ அதை அந்த மார்க்கெட்டை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்கவே ஆளே வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இவ்வளோ ஏன் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு விசிட் போகும்போது கூட அங்கே வந்து சில சிஇஓஸை சந்திச்சு பேசினார் இல்லையா. அதில் வந்து முக்கியமான விஷயமா இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டை நம்ம இந்தியாவில் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த செமிகண்டக்டர் ரிவால்வ் ஆகி வந்து போயிட்டு இருக்குங்க. குவாட் மீட்டிங்லையும் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா தக்க வச்சுக்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தை வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்தில் தைவான் ஒரு பொருட்டாவே மதிக்காம சீனா வந்து அப்படி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் சீனா என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட நேஷனல் டே வந்து அக்டோபர் 1 என்னமோ வந்து வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணிருக்கணும், ஏ நான் தான் பெரிய ஆள் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தைவானோட வான் பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 38 போர் விமானங்களை வந்து உள்ள விட்டுருக்கு. சீன ராணுவத்தில் உள்ள போர் விமானங்களை 38 போர் விமானங்களை உள்ள விட்டு அங்கே வந்து சில மிரட்டல்களை வந்து விட்டுட்டு வந்திருக்கு. நீ அவங்க கூட சேர்ந்தா இப்படி பண்ணுவேன், அவங்க கூட சேர்ந்தா இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டல் வந்து விட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கெலாம் வந்து தைவான் பயந்தப்படலை. என்ன பண்ணி மொதல் தடவையாக அப்போ இப்படி விடுற, எப்போ பார்த்தாலும் என் வான் பகுதிக்குள்ள உன்னோட போர் விமானம் வந்து வந்துட்டு போதா போயிட்டு தான் வந்திருக்கு. அது மட்டும் தான் உன்னால் பண்ண முடியும், மற்றபடி வேறு எந்த விஷயமும் உன்னால் பண்ண முடியாது. அதனால் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் இப்படி தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைவான் வந்து ரொம்ப தெளிவாக வந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனா விஷயத்தில் நம்ம வந்து தைவானுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணி தான் வந்து வாங்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா நம்மளும் வந்து தைவானுக்கு ஈக்குவலான ஹெல்ப்பை வந்து பண்ணணும். நம்ம தைவானோட நேஷனல் டேக்கெலாம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளோட மீடியாங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தனால எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம தைவான் வந்து நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.